இப்போ ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம் விஜயவாடா. டைம் இப்போ 8, எனக்கு ட்ரெயின் 2 மணிக்கு, 6 மணி நேரம் இருக்கு இன்னும். ஸோ ஒன்றும் பண்ண போகிறதில்ல, நான் ஆக்சுவலி 7 மணிக்கே வந்துட்டேன், சும்மா வெளில உட்காந்துட்ருக்கேன். உள்ளே போயிட்டு சும்மா தான் உட்காரணும், அதனால் வெளில தான் உட்காந்துருக்கேன். ஸ்டேஷன் வெளில எப்படி இருக்குது மக்களே, பார்க்க சூப்பராக இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கலர் கலர் பாட்னா எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ். அனௌன்ஸ் ஆகிடுச்சு, பிளாட்ஃபார்ம் நம்பர் 7 ஆமாம். ஸோ இப்போ நம்ம 7 தான் போயிட்டுருக்கோம். ஸோ 7 நம்பர் பிளாட்ஃபார்முக்கு வந்துட்டாங்க, ஹாஃப் அன் அவர் முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன தான் ஹாஃப் அன் அவர் முன்னாடியே வந்துட்டாலும் அந்த டைமுக்கு எடுப்பாங்க, 2:10 ரைட் டைம். டைம் இப்போ 1:40. ஸோ பார்க்கணும், ரைட் டைம் போயிடும்னு நினைக்கிறேன் ஹைதராபாத். இப்போ வண்டிக்கு இங்கே ரிவர்சல் இருக்கும், லோகோ வைசாக்லேருந்து வருது அப்படி. ஸோ திருப்பி ஹைதராபாத் இப்படி தான் போனோம். ஸோ இப்படி வி மாதிரி, ஸோ ரிவர்சலில் இருக்கும் இப்போது. அதனால தான் இப்போ முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க லோக்கோ ஒன்று போயிருக்கோம். ஸோ லோக்கோ அது அட்டாச் ஆகிறதுக்கு தான் முன்னாடியே போயிடுச்சு. நான் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிருக்கேன். 1:40 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, டைம் இப்போ 1:50, இன்னும் அளக்கணும் ட்ரெயினுக்கு. காலைல நம்ம உட்காந்து வரத்துக்கும் இப்போ நம்ம கரீப் ரத் 3rd AC புக் பண்ணதுக்கும் சூப்பராக இருக்குது. ஏன்னா வீட்டிலேருந்து கிளம்பும்போது ஒரு ஜோஷோடு வந்துடுவேன் நான், ஆனால் இங்கே வேலையெல்லாம் முடிச்சுட்டு போகும்போது தொங்கிடுவேன் அப்படியே. ஸோ இப்போ எனக்கு எனர்ஜி சுத்தமாக இல்லை. ஸோ உள்ளே காட்டுற பாருங்கள் எப்படி இருக்கு கரீப் ரத்து. நம்ம சென்னை கரீப் ரத் இப்படி இருக்காது, மீதி இருக்கிற எல்லா கரீப் ரத்தும் இப்படி தான் இருக்கும். சைடில் கூட 3 இருக்கும் நான் காட்டுறேன்.
இன்டர்வல் ஸ்டேஷனில். ஸோ டைம் இப்போ 8:40, ஹாஃப் அன் அவர் லேட்டு, வேணும்னே லேட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வ்ளாகை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கணும் டிஸ்லைக் பண்ணுங்கள், சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மே காட் பிளஸ் யூ ஆல். ஜெய் ஹிந்த். பை.